سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாமுள்ள அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்க்கையில வணக்க வழிபாடுகளிலே நாம் கவனம் செலுத்துவது போல நமக்கு மத்தியில வாக்குறுதிகளிலும் நேர்மையாகவும் நியாயமாகவும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நாம் பார்த்து வருகிறோம். இதுல ஒருவர் நமக்கு அன்பளிப்பாக ஒன்றை கொடுத்தால் அல்லது ஒரு காரியத்தை செய்து தருவதாக அவர் மனப்பூர்வமாக அதை செய்கிறாரா அல்லது மன வெறுப்போடு செய்கிறாரா என்பதை அறிந்து கொள்வதற்காக செல்லும் அவர்களே, ஒரு சாராருக்கு ஹவாசின் என்ற கூட்டத்தாருக்கு ஒரு அவகாசம் கொடுத்ததையும் நம்ம சென்ற வாரம் பார்த்தோம். அதேபோல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு பிறகு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்த பொழுது அவர்கள் ஆயிஷா நாயகி அவங்கள்ட்ட வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. என்ன கோரிக்கை என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடம் இருக்குதுல்ல, அது ஆயிஷா நாயகியுடைய வீடு. பொதுவான கபிரஸ்தான்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கம் செய்யப்படல. அப்ப ஆயிஷா நாயகி எந்த வீட்டில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கி இருந்தாங்களோ அந்த வீட்டில் தான் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள். அப்ப ஆயிஷா நாயகியுடைய வீட்டில் அவங்க அடக்கம் செய்யப்பட்டதுனால அதற்கு பிறகு ஜனாதிபதியாக வந்த அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆயிஷா நாயகிக்கு தந்தையாக இருந்த காரணத்தினால அவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலப்புறமாக அடக்கம் செய்யப்படுறாங்க. ஏன்னா அது ஆயிஷாவுடைய தந்தைங்கிற முறையில் அவங்களுக்கு அந்த அனுமதியை கொடுத்துட்டாங்க. உமர் ரழியல்லாஹு ஆட்சி காலத்தில் அவங்க ஆசைப்படுறாங்க, நம்மளே அதுக்கு பக்கத்தில் அடக்கணும், இந்த பக்கம் அடக்கணும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இடது பக்கமாக நம்ம அடக்கணும் என்று அவங்க விரும்புறாங்க ஜனாதிபதியாக இருக்கும் பொழுது. அப்ப தன்னுடைய மகன் அப்துல்லாஹி இப்னு உமர் அவர்களை கூப்பிட்டு, மகனே நீ வந்து ஆயிஷா நாயகிட்ட போ, உமர் சலாம் சொன்னார் என்று சொல்லிவிட்டு அந்த பக்கத்தில் என்ன ஆயிஷா தான் சொந்தக்காரங்க, அந்த இடத்துக்கு உரிமையாளர் வந்து ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா தான், அதனால அங்கு அடக்கம் செய்யறதா இருந்தா அவங்க அனுமதி கொடுக்கணும். அதனால உமர் வந்து இந்த இடத்துல தான் மரணித்த பிறகு அடக்கம் செய்யப்படணும் என்று உங்கள்ட்ட அனுமதி கேட்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. இப்னு உமர் போய் என்ன செய்யறாங்க, அது மாதிரி ஆயிஷா நாயகிட்ட சலாம் சொல்லி என்னுடைய தந்தை வந்து இந்த இடத்துல அடக்கம் செய்வதற்கு அனுமதி கேட்கிறாங்க, நீங்க அனுமதி கொடுப்பீங்களா என்று கேட்கிறாங்க. அப்ப ஆயிஷா நாயகி என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, நான் வந்து குந்து உரீது ஹூலி நஃப்ஸி, அந்த இடத்துல என்னை அடக்கிக் கொள்ளணும் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆயிஷா நாயகி சொல்றாங்க, அந்த இடம் என்னுடைய தந்தை எந்த பக்கம் அடக்கிட்டேன், நான் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பக்கம் அவங்களுடைய அடக்கஸ்தலத்துக்கு இந்த பக்கத்துல வந்து என்னை அடக்க வேண்டும் என்று நான் வந்து நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனா இப்ப உமர் கேட்டதுனால என்னை விட நான் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேன், நீங்க அவர் அடக்கிக் கொள்ளலாம், அவர் இறந்த பிறகு அவர் இங்க அடக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அனுப்பிடுறாங்க. அப்ப உமர் ரழியல்லாஹு அன்ஹு மகன் வந்தவன என்னப்பா செய்தி இல்ல ஒத்துக்கொண்டார்கள் அப்படின்னு சொன்ன பிறகு கொஞ்சம் காலம் ஓடுகிறது. பிறகு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் பொழுது பள்ளிவாசல்ல வைத்து கொலை செய்யப்படுகிறார்கள். அந்த கத்திக்காயத்தோட இருக்கிற நேரத்தில் மறுபடி சொல்றாங்க மகனை கூப்பிட்டு, மகனே ஏற்கனவே அனுமதி கொடுத்தாங்க, இருந்தாலும் அதை கொண்டு போய் இனி அடக்கம் பண்ணிடாத, ஏன்னா ஏற்கனவே கொடுத்த அனுமதி ஜனாதிபதிங்கிறதுக்காக கொடுத்திருக்கலாம், ஜனாதிபதிங்கிற ஒரு பவர்ல இருந்து கேட்டா கொடுத்தான பயந்துகிட்டு கொடுப்பாங்கல்ல, உளப்பூர்வமா முகத்தாசினை கூட கொடுத்திருக்கலாம், வருத்தப்படுவார் என்று கூட கொடுத்திருக்கலாம். அவங்க மனப்பூர்வமா தந்தாங்களா இல்லையாங்கிறது வந்து என்னுடைய மரணத்துக்கு பிறகு அவங்க அனுமதி கொடுத்தா தான் அது வந்து சொல்ல முடியும், இல்ல என்று சொன்னா இவர் மனம் கோணக்கூடாது, வெறுப்பா கூட இது நமக்குன்னு வச்சிருந்த போய் கேட்கிறார, சில பொருளை நம்ம கொடுப்போம் வெறுத்து கொண்டே கொடுப்போம், ஏன் கொடுப்போம், இப்ப வழி இல்லாம இத போய் முக்கியமான ஒரு பொருள் இந்த மாதிரி கேட்டுப்பட்டாரு கொடுத்துருவோம், ஆனா மனசு கொடுக்காது உடம்பு தான் கொடுக்கும், அந்த மாதிரி இருக்குமோன்னு அவங்களுக்கு சந்தேகம் வருகிறது. நம்ம ஜனாதிபதியா வேற இருக்கிறோம், ஒரு முக்கியமான பெருமுகர் வேற இருக்கிறோம், இந்த ஆயிஷா நாயகி அனுமதி கொடுத்தது உளப்பூர்வமா விரும்பி கொடுத்தார்களா வெறுப்போட கொடுத்தார்களா அது எப்ப தெரியும், இவர் மூத்தா போயிட்டார தெரிஞ்சு போயிருமே, அப்புறம் முகத்தாச்சி நீ வராத, அவர் தான் கேட்க அவர் சந்திக்கிற வாய்ப்பே இல்லாம போயிருமே,
அப்ப வந்து சக்கராத்துல இருக்கும் பொழுது மகன்கிட்ட சொல்றாங்க, நீ பாட்டுக்கு போய் ஏற்கனவே கொடுத்த அனுமதியை வச்சு அடைக்கப்படாத, திரும்ப ஒருக்கா ஜனாசா கொண்டுட்டு போங்க, என்னுடைய உடலை நீங்க எடுத்து செல்லுங்கள். அவங்க வீட்டு வாசல் நின்று கொண்டு உமர் உங்கள்ட்ட அனுமதி கேட்க சொன்னார், அனுமதி கொடுப்பீங்களான்னு கேளுங்க. அனுமதி கொடுத்தா என்னை அடக்குங்க, இல்லாட்டி ஒரு தூணையிலா மகாபிரில் முஸ்லிமீன், பொதுவான முஸ்லீம்கள் அடக்கம் செய்யற கபர்ஸ்தான்ல கொண்டு வந்து என்னை அடக்கம் பண்ணிருங்க அப்படிங்கிறாங்க. எதுக்கு இதை சொல்றோம் என்றால், ஒருவர் வந்து ஒன்றை தருவதாக சொல்றார் என்று சொன்னா மனப்பூர்வமா தர்றாரான்னு நம்ம செக் பண்ணணும். மனப்பூர்வமா மனம் கசந்து தர்ற ஒன்று வாங்கக்கூடாது. ஒரு விருப்போடு தர்றாங்க, விரும்ப வேண்டா விருப்பாக எத்தனை விஷயங்கள் நம்ம செய்கிறோம். அவர் வேண்டா விருப்பா செஞ்சு அவருக்கு நன்மை இல்லாமல் போய்விடுகிறது, நமக்கும் வந்து அது வந்து நேர்மையற்றதாக ஆகிவிடுகிறது. நமக்கு சந்தேகம் வரும் பொழுது அவர் மனப்பூர்வமா தராத ஒன்று நமக்கு ஹலாலா கூட ஆகாது. அதனால நம்ம அந்த எல்லா வகையான விஷயங்களை நம்முடைய பதவிக்காக கொடுக்கிறாரா, நமக்கு பயந்துகிட்டு கொடுக்கிறாரா, அல்ல வேற ஏதாவது எதிர்பார்த்துக்கிட்டு கொடுக்கிறாரா, அல்ல சமுதாயத்தில் பத்து பேருக்கு மச்சு கேட்டாங்களேண்டு ஒரு கௌரவத்துக்காக வேண்டி கொடுக்கிறாரா, அதை தருவதற்கு மனப்பூர்வமா விரும்பிதான் தருகிறாரா என்றெல்லாம் இந்த அன்பளிப்புகள் விஷயத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டினாங்கல்ல, அந்த ஹவாஸின் கூட்டம் கூட்டத்தில் வச்சு எல்லாத்தையும் கேட்டோம்னா நாங்க தரோங்கிறாங்க. நீங்க போய் மறுபடியும் ஆலோசனை பண்ணிட்டு வாங்க, கூட்டத்தில் வச்சு ஒத்துக்கிற மாட்டேன்னு சொன்னாங்களா இல்லையா. அந்த பாடத்தின் அடிப்படையில தான் உமர் இல்லா உன்னவர்கள் கூட இந்த மாதிரி ஒரு அடக்கஞ்சல் ஒரு விஷயத்துல கூட அது கன்ஃபார்மா உறுதிப்படுத்துறாங்க. மனப்பூர்வமா ஆயிஷானாகி விட்டு தர்றாங்களா அல்லது நமக்காகத்தான் தர்றாங்களா, வெறுப்போடு தர்றார்களா என்பதற்கு முயற்சி செய்திருக்கிறார்கள். அப்ப நம்ம அன்பளிப்புகளை ஒருத்தட்ட வாங்கும் பொழுது இதை வந்து நம்ம உறுதி செய்து கொள்ள வேண்டும். அவங்க அதாவது வேற ஒரு நோக்கம் இல்லாம வெறுப்பு இல்லாம கசந்து அவங்க தரவில்லை என்று தெரிஞ்சாதான் அது என்ன செய்யணும், வாங்கணும். அதான் நம்முடைய மான மரியாதை காக்கக்கூடியதாக இருக்கும், அதுதான் அவருக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும். இது ஒரு விஷயம். அடுத்ததாக இந்த அன்பளிப்புக்கு அப்புறம் இன்னொரு விஷயம் என்றால், நம்ம கடன் கொடுக்கணும் வாங்குறோம், சும்மா கடன் கேட்கிறாரு கடனை கொடுத்து போடுறோம், கடன் கொடுக்கிறாரு அதுக்குள்ள நிறைய அக்ரிமெண்ட் இருக்குது, கடன் வாங்குறாரு அவருக்குன்னு சில அக்ரிமெண்ட்கள், சும்மா கடன் கொடுக்கறோம் கொடுத்துறோம். கடன் கொடுக்கிறவர் என்னென்னவெல்லாம் நினைத்து கடன் கொடுக்க வேண்டும், கடன் வாங்குகிறவர் வந்து என்னென்னவெல்லாம் நினைத்து கடன் வாங்க வேண்டும் என்பதற்கெல்லாம் கூட மார்க்கத்தில் என்ன இருக்கு, விதிமுறைகளும் ஒழுங்குகளும் வகுக்கப்பட்டிருக்கிறது. முதல்ல ஒருத்தர் நீங்க வந்து எனக்கு கடன் தர்றீங்க, அல்ல நான் உங்களுக்கு கடன் தர்றேன். இப்ப கடன் தரக்கூடியவர் என்ன நினைத்து கடன் கொடுக்கணும், நம்ம கடன் கொடுக்கறது மனுஷனுக்கு தான் கொடுக்கறோம். மனுஷனா என்ன அர்த்தம், அவன் சொன்னபடி நிறைவேற்ற முடியாமல் போகும், அதான் மனுஷன். ஒருத்தன் மட்டும் வாங்குறான், அடுத்த வாரம் தர்றேங்கிறான், அவன் நல்லவா, அடுத்த வாரம் தர்றேன்னு அவன் நினைக்கிறான், முடியும்னு நம்புறான், அது இல்லாம போயிடலாம்ல, வாக்குறுதி தரும் மனுஷன் தான் தர்றான், ஏதோ ஒன்னு வந்துரும்னு நினைச்சு சொல்லுவான், அந்த சொத்தை வித்து பண்ணலாம் கொடுத்துடலாம்னு சொல்லுவான். அல்ல இன்னொரு மனிதன் இவருக்கு வாக்களிச்சிருப்பாரு, அடுத்த வாரம் உங்களுக்கு தர்றேன்னு சொல்லி அதை நம்பி நம்மள்ட்ட வாக்களிப்பாரு. இவரு எப்ப கடனை திருப்பி தருவ, பத்து நாள்ல தந்துருவாங்க அவரு, இன்ஷால்லா பொருந்தும் சொல்றோம். இருந்தாலும் நம்ம என்ன நினைக்கணும், இனி சொன்னீங்க கழுத்து சுருக்கு புடிய பிடிக்க கூடாது, நீ தானே பத்தாம் தேதி சொன்ன, பத்தாம் தேதி ஆச்சேன்னு சொன்னா அப்ப நம்ம அல்ல, நம்ம எந்த நிலையில வச்சு பார்க்கணும், அவன் அதுக்குரிய தகுந்த காரணத்தை சொன்னான்னு சொன்னா ஏற்றுக்கொள்ளணும், நினைத்து தான் கடன் கொடுக்கணும். நம்ம கடனை கொடுத்தோம் என்று சொன்னால் நம்ம ஒரு மனிதனுக்கு தான் கொடுக்கிறோம், அல்லாவுக்கு கொடுக்கல. மனிதன் சொல்லக்கூடியதை வந்து மாறியும் போயிரும், அவன் மனசால திருப்பி தர நினைத்தால் கூட அவனை மீறி ஒரு சூழ்நிலை வந்து அவனை தர முடியாத நிலைக்கு தள்ளிருந்து விளங்கணுமா இல்லையா, அது விளங்காம அவன் சொன்னா சொன்னதான அவன் யாரு, அவன் சொன்ன எப்படி நடக்கு, நடந்த தீர்மா. அப்ப கடன் கொடுக்கறவங்க தௌஹீதுனை வெளியே நின்று கடன் கொடுக்கற மாதிரி இருக்கு. பார்த்தோம்னு சொன்னா கடன் கொடுத்த தௌஹீதுனால என்ன, மனுஷன் மனுஷன் தான், அல்ல அல்லாதான் தௌஹீத், அது எல்லாத்திலையும் பிரதிபலிக்கணும். கடன் கொடுக்கறதுல எல்லாத்திலையும் என்ன செய்யணும், பிரதிபலிக்க வேண்டும். மனிதனை மனிதனுக்கு மேல கொண்டு வச்சு பார்த்துட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, அதிகமான எதிர்பார்ப்புகளை உண்டாக்கி கொள்ளக்கூடாது. இப்ப கடன் கொடுக்கற எப்படி கொடுக்கணும், அவன் கஷ்டத்தை கேட்கறான், அல்லாஹ் நமக்கு நிறைய தந்திருக்கிறான், கொடுக்கறதுனால நமக்கு ஒரு பாதிப்பு ஏற்படாது, அந்த இதை கொடுப்பதன் மூலமாக நமக்கு ஒரு நன்மை கிடைக்கும், என்னென்ன விளைவுலாம் ஏற்படும், அவன் அறவே தர முடியாமல் கூட போகலாம், அல்லது சொன்ன டயத்துக்கு தர முடியாம போகலாம், அல்லது சொன்ன தொகையை முழுசா தர முடியும், மூணு நிலை ஏற்படுமா இல்லையா. ஒரு ஆளுக்கு ஒரு லட்சம் ரூபாய் கடன் கொடுத்தோம், ஒன்னாம் தேதி தர்றேன்னா ஒன்னாம் தேதி தர முடியாம போயிடலாம், அல்லது கடைசியில் பார்த்து இன்னும் முடியலைங்க ஒரு பாதியை வாங்கிக்கிறேங்க உங்களதான் எனக்கு ஏழு மூணு கூட சொல்லுவான், பாதியை தர்ற மாதிரி கூட ஒரு நிலை என்ன செய்யலாம் ஏற்படலாம், அல்லது முடியவும் முடியாது அவனுக்கு வாங்கிட்டான் அது கூட தீவிர பத்த ஏதோ ஒன்று ஏற்பட்டு போச்சு தரவே முடியாதுன்னு ஏற்படலாம். இந்த மூணை எதிர்பார்த்து கடன் கொடுக்கணும், கடன் கொடுக்கறாள் என்ன செய்யணும், இதை எதிர்பார்த்து கொடுக்க மனசு வராதுதான்,
ஆனால் இந்த கடனையும் இபாதத்தாக ஆக்கி கூட நினைத்தால் இந்த கடனுக்காக வேண்டி மறுமையில் நமக்கு நன்மை கிடைக்கும் என்கிற எண்ணத்தோட அதை மனசுல வைத்திருந்தோமே, ஆனால் இப்படிதான் நம்ம கொடுப்போம். நம்ம எப்படி கொடுக்கணும்? பெருமைக்காக வேண்டியோ நமக்கு போஸ்டர் அடிச்சு ஓட்டுவாங்க கொடுத்துடக்கூடாது. கொடுக்கும் போதே இவனுக்கு கொடுத்தால் ஒரு மனிதனுக்கு உதவி செய்த நன்மை கிடைக்கும். தள்ளுபடி செய்யக்கூடிய ஒரு நிலைமை வந்தால் அல்லாஹ் நமக்கு என்ன செய்வான்? தள்ளுபடி செய்வான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த ஒரு சமுதாயத்தில் ஒரு வியாபாரி இருந்தார். அந்த வியாபாரியுடைய குணம் என்ன என்று கேட்டால், கடன் இல்லாத மக்களுக்கு கடன் கொடுப்பார். இல்லாத மக்கள் யாரு கேட்டாலும் இல்லங்க வசதி இல்லங்க கடனா கொடுங்க கொடுப்பார். கொடுக்கும்போது என்ன செய்வார் கேட்டா இப்படியே கொடுப்பாராம். இவன் தந்தா தரட்டும், தரட்டி அல்லாஹ் போயிட்டு போகுது நினைச்சா கொடுப்பாராம். கொடுக்கும் போதே திருப்பி வாங்குற கொடுக்க மாட்டாரு. தந்தானா தரட்டும், வேற யாருக்கா கொடுத்துக்கிறோம், தரலன்னா போயிட்டு போகுது அப்படின்னு கொடுப்பாராம். அப்ப தர முடியல கஷ்டமா இருக்குன்னு சொன்னால் அவர் தள்ளுபடி செஞ்சிருவார். அப்ப அல்லாஹ் என்ன செஞ்சானா, இந்த மனிதன் இறந்து போன பிறகு அவனுடைய கணக்குகளை பார்த்து அல்லாஹ் சொல்லுவானா, இவன் வந்து தள்ளுபடி பண்ணான்ல, ஒரு கடன் வாங்கின ஒரு ஆளுடைய கடனை இவன் தள்ளுபடி பண்றான், இவனுக்கு இவ்வளவு இரக்கம் இருக்கும்னா நான் என்ன அவனுக்கு மட்டமா, நான் தள்ளுபடி பண்றேன் இவனுடைய எல்லா பாவத்தையும், நான் இவனுக்கு தள்ளுபடி பண்ணி இவனை சொர்க்கத்தில் சேர்க்கிறேன் என்று அல்லாஹ் தீர்ப்பளிக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப ஒரு மணி நம்ம என்ன செய்யணும், கடன் கொடுக்கிறதுங்கிறது சும்மா லேவாதேவி விவகாரம் இல்ல. இன்னைக்கு கடன்ங்கிறது சம்பாதிக்கிறதுக்குள்ள மாறி போச்சு. கடனை தாண்டி வச்சு வாங்கலாம். கடனை எப்படி கொடுக்கணும், வராம போனாலும் சரிங்கிற மாதிரி கொடுக்கணும், பாதி வந்தாலும் பரவாயில்லைங்கிற லெவல்ல வந்து நினைச்சுக்கிட்டு கொடுக்கணும். அல்ல சொன்ன டைக்கு தரமாட்டான், தாமதமா தான் தருவான் நினைச்சுட்டு கொடுக்கணும். அதுல மனிதாபிமானம் எதிரொலிக்கணும், அதுல ஒருத்தர் உதவி செய்யணும் என்கிறதுலாம் அன்னைக்கு மாறி போய் 1000 கொடுத்தா 1500 தருவியா, 2000 கொடுத்தா 3000 தருவியா, அப்படி மாறி போய்விட்டது. கொடுத்த முஸ்லீமுடைய கடன் எப்படி இருக்கணும், கொடுத்ததே வராது வராட்டாலும் பரவாயில்லைங்கிற அடிப்படையில் இருக்கணும். கொடுத்ததுல பாதி வந்து கூட இருக்கிறதுன்னு கொடுக்கறோம். கடனை எப்ப கொடுப்போம், நமக்கே நாளை சோதுக்கு தேவையான கொடுக்காம செய்வோம். அல்லாஹ் எக்ஸ்ட்ராவா தந்திருக்கோம், அந்த எல்லாம் கூட தருமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தர நமக்கு எவ்வளவு தேவைன்னு தெரியாதா? ஒரு மனுஷனுக்கு என்ன தேவையோ அதையா அல்லாஹ் தர்றான்? இல்ல, அவனுடைய தலைமுறை தலைமுறைக்கு அள்ளி கொடுக்கறான். ஒரு மனுஷன் என்ன என்ன சாப்பிட முடியும்? உன்னால பெரிய கோடீஸ்வரனா இருக்கிறதுனால 10 கிலோ அரிசி ஒரு வேளைக்கு சாப்பிட முடியுமா? அந்த காக்கிலோ அரிசியும் அவனுக்கு சாப்பிட முடியும். என்னமா இருந்தாலும் அந்த வயிற்று அவ்வளவுதான் கொள்ளும். அப்ப அல்லாஹ் என்ன பண்றான், ஒவ்வொரு மனிதனுக்கு சில பேர் கொடுத்துருக்கிறத பார்த்தால் அவ்வளவு தேவையும் இல்லை அவனுக்கு, உங்களை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. அவனுக்கும் பிள்ளைக்கும் வாழ்ற வரைக்கும் சாவுற வரைக்கும் அவனுக்கு வந்து தேவைண்டா கூட அதுல 1% கூட செலவாகாது, 99% மிச்சமா இருக்குது. அப்போ இவ்வளவு அல்லாஹ் எதுக்கு நமக்கு தர்றான், இதை வச்சு என்ன செய்யறோன்னு பாக்குறதுக்கு தர்றான். ஏழைக்கு தர்மமா கொடுக்கறோமா, கடனா கொடுக்கறோமா, கொடுத்த கண்ணை தள்ளுபடி பண்றோமா, அப்படிங்கிறது தான் அல்லாஹ் தர்றான்னு நினைப்பார்களே. ஆனால் இந்த வட்டி வாங்குற மனப்பான்மையை ஓடி போயிரு. கடன் கொடுக்கும் பொழுது இப்படி கொடுத்துட்டீங்கன்னா சண்டையே வராதுங்க. எதனால வருது? 100 ரூபாய் கடனை தரலங்கிறக்கான கொலை பண்றான். வெறும் 100 ரூபாய் காசு வாங்கின டைத்து தர முடியல, அதை கேட்டுட்டு போற தகராறுல கொலையே நடக்கிறது. ஏன் நடக்கிறது? இந்த கடனை வந்து அப்படி பணத்தை பணம் தான் வாழ்க்கை நினைச்சிட்டு கொடுக்கறான். ஏன் ஒரு மனிதாபிமானத்தை கலந்து கொடுக்க முடியாது? கடனை கொடுக்கும் பொழுது மனிதாபிமானத்தை கலந்து கொடுத்தோம்னு சொன்னா சரி பாயிருக்கு பரவாயில்ல, அடுத்த வாரம் தரங்கறியா, ஓ ஓ அடுத்த மாசம் கூட கொடு, இப்படி சொல்லுவதில் என்ன இதை நினைக்க வேண்டும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் இருக்கிறாங்க, வெளியே 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க, பயங்கரமான சண்டை. என்ன சண்டைன்னு காது கொடுக்கறாங்க, கொடுக்கல் வாங்க சண்டை தான். ஒரு ஆள் என்ன பண்றாரு, நீ கொடுத்தே தீர்ணுங்கிறாரு. இன்னொரு ஆள் என்ன செய்யறாரு, இல்லப்பா எனக்கு அவ்வளவு இல்ல பாய் தான் தர முடியுங்கிறாரு. இப்படி சண்டை நடந்து கொண்டே இருக்கிறது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு வெளியே வர்றாங்க. வந்து என்ன பண்றாங்க, அவர் கூப்பிட்டு என்ன செய்யறாங்க, காபுங்கிறவர் அவர் கூப்பிட்டு என்ன செய்யறாங்க, இந்த அப்ப கடன் தரணும்ல அப்படிங்கிறாங்க. பாதியை காட்டுறாங்க, பாதி வாங்கிக்கிறியா அப்படிங்கிறாங்க. கொடுத்து 1000 ரூபாய் கொடுத்து 500 ரூபாய் வாங்கிக்கிறாங்க, பாதி வாங்கிக்கிறாங்க. அவர் என்ன செய்யறாரு, அல்லாவுடைய திரு நீங்க சொன்னா பாதியை கூட வாங்கிக்கிறேன், பாதி கொடுத்து போப்பா அப்படின்ட்டாங்க. அப்ப அவர் வாங்கினது கடனை கொடுக்க முடியாம ஒருத்தர் வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு, இவர் வந்து மன்னிக்க மாட்டேங்கிறாரு. அத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்துறது என்ன செய்யறாங்க, அதெல்லாம் முடியாது, வாங்கினா வாங்கினதான் அப்படி சொல்லல. ஏன் மனுஷன மனுஷனா பாக்குறாங்க. நம்ம என்ன சொல்லுவோம், வாங்கணும் இல்லப்பா, கை நீட்டு வாங்கி முடியலன்னா எப்படி கொடுப்பாங்க, நோட்டா அடிப்பா, கொடுக்க இயலும்னா அவன் வாங்கி கொடுப்போம். கொடுக்க இயலல, இயலாமையில் இருக்கிறன்னு ஒருத்தன் சொன்னான்னு சொன்னா அதை வந்து புரியணுமா இல்லையா? ஒரு தலைவருங்கிற முறை என்ன செய்யறாங்க, இதை கேட்டு வந்து பாதியை கொடுத்துரு, உனக்கு மொத்தம் கொடுக்க முடியாதுல, பாதியை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் சொல்றாங்க. அப்ப இன்னும் ஆர்வம் ஊட்டுறாங்க. என்ன சொல்றாங்க,
மண் அல்லற மோசிரன் கடனை கொடுக்க முடியாமல் சிரமப்படுறவனுக்கு யார் போதுமான அவகாசம் கொடுக்கறானோ. இதுக்கு ஒரு பெரிய தர்ஜாங்க, அவகாசம் கொடுக்கிறது பெரிய தர்ஜாவை சொல்றாங்க. மண் அல்லற மோசிரன், யார் ஒருத்தன் சிரமப்படக்கூடியவனுக்கு போதுமான அவகாசம் கொடுக்கறானோ, அவ்வளவு அல்லது அந்த கடனையை தள்ளுபடி பண்ணுகிறானோ, மறுமை நாளுடைய துன்பங்களை விட்டு அல்லாஹ் அவனுக்கு தள்ளுபடி செய்கிறான். அப்ப நம்ம ஒரு கடனை தள்ளுபடி பண்ணுவோம், எப்படி தள்ளுபடி பண்ணு? அட போட, உனக்கா தள்ளுபடி பண்றேன், நான் தள்ளுபடி பண்ணேன்னு சொன்னா என்னுடைய எவ்வளவு பாவங்கள்லாம் இருக்கிறது, அல்லாஹ் அங்க தள்ளுபடி பண்ணுவான், போட போய்கிட்டே இருறா அப்ப நான் தாராளமா கொடுத்துருவோம். நமக்கு இது தள்ளுபடி செய்யறதுனால ஏதாவது இருந்தா தானே தள்ளுபடி பண்ணுவோம். ஒண்ணு துன்யாவுலயா இது இருக்கானே, துன்யாவில் தொலைஞ்சு போனா மறுமையிலேயே இருக்கணுமா இல்லையா? நபிகள் நாயகம் செல்லாசன் சொல்றாங்க, துன்யாவில் தொலைஞ்சு போயிட்டு போகுது. உனக்கு தள்ளுபடி பண்ற காரணத்தினால் அதுக்கு நிகரான என் மீது உள்ள ஒரு பாவத்தை, ஒரு கொடுமை செஞ்சிருப்பேன், ஒரு அநியாயம் செஞ்சிருப்பேன், அது கொஸ்டின் இல்லாம ஆக்கிடுவான், அழிச்சிருவான்ல, மறுமையில விசாரிக்காம விட்டுருவான்ல, அப்ப நான் தப்பிச்சுக்கிடுவான்ல, அதுக்கு இந்த கடனை தள்ளுபடி செய்வது உதவும். இப்படி நினைத்துக் கொண்டு என்ன செய்யணும், கடன் கொடுத்து அல்லாஹ் நிறைய தந்திருக்கக்கூடிய மக்கள் வந்து இல்லாத மக்கள் அப்படி எண்ணி பார்க்கணும். தர்மமா கூட நீங்க கொடுக்க கடமைப்பட்டிருக்கீங்க. கடன்கிறது என்ன? தர்மத்துக்கு கீழ்நிலை, வந்தாலும் வரலாம் வராட்டாலும் போகலாம்ங்கிறது கொடுக்கலாம். வந்துதான் ஆகும்னு கிடையாது, வந்துதான் ஆகுங்கிற கொடுக்கல் வாங்கல கிடையவே கிடையாது, மனுஷனுக்கு முடியாது. அப்ப கடன் கொடுக்கறதுக்கு என்ன அர்த்தம்? தர்மம் கொடுத்தால் வராது, கன்ஃபார்மா வராது, கொடுத்துறோம் அவனுக்கு கொடுத்துறோம். கடன் கொடுத்தால் திருப்பி தந்தாலும் தருவான், தராம போனாலும் மண்டையை கூட போட்டுருவான்ல, அதுக்கு நம்ம கேரண்டி கொடுக்க முடியுமா? தரணும்னு நினைச்சிருப்பான், வாங்கிட்டு போய் அடுத்த நாள் செத்து போயிட்டு வாங்குவீங்க, யாருக்கும் சொல்லாம கூட போயிருவான். அப்ப நம்ம கடன் கொடுக்கும் எப்படி கொடுக்கணும்? 50-50 தான் கொடுக்கணும். வரலாம் வராமலும் போகலாம், வராமலும் போகலாம்ங்கிறது எப்ப சகித்துக் கொள்ள முடியும்? வராமல் போனால் இதற்கு தரஜா மறுமையில் இருக்கிறது, வராமல் போனால் இதுக்கு நன்மை மறுமையில் இருக்கிறது. கொடுத்த கடன் வீணாவதில்லை, எந்த கடன் நம்ம கொடுத்தாலும் சரி அது வீணா போவாது. கடன் தானே கொடுத்தோம் சொல்லி நினைக்க தேவையில்லை, தர்மம் கொடுத்த மாதிரி தான், அதுக்கும் நல்லா தள்ளுபடி பண்ணுவான் என்ற அளவுக்கு இந்த மார்க்கம் வலியுறுத்துகிறது. இது கடன் கொடுக்கிறவங்கள்ட்ட இந்த மாதிரியான நல்ல தன்மைகள் என்ன செய்யணும்? வரணும். கடன் வாங்குறவங்க ரொம்ப அசால்ட்டா கடன் வாங்குறேன்னு என்னன்னு விளங்கவே மாட்டேங்குது. கடன் வாங்குறது வந்து சும்மா சாதாரண சில பேரு கடனா தர்மமா கஷ்டப்படுறேன் பாரு, இந்த 1000 ரூபாய் வச்சுக்கிறேன், ஆ சும்மா அவனை கடன் தான் கொடுங்க, அது கௌரவ பிச்சை, கடைசி தரவே மாட்டான். கேட்கும் பொழுது நீங்க கஷ்டப்படுற இல்லைங்க, இந்த 5000 ரூபாய் வச்சுக்கிறேங்க, நான் என்ன பிச்சை வாங்குறவனா, கடனா கூட 5000 ரூபாய் அப்படிமா, அவனை அதோட ஒளிஞ்சிருவான். திருப்பி திருப்பி கேட்டாலும் வராது, அதுக்கு அது பரவாயில்ல, இந்த கௌரவ பிச்சையை விட அந்த பிச்சை பரவாயில்ல, பதில் சொல்ல தேவையில்லை. ஆமாப்பா கஷ்டப்படுறேன் வாங்கிட்டு போயிட வேண்டியானே. அப்ப சில ஆளுக்கு என்ன செய்யறாங்கன்னா, இந்த கடன் வாங்குற விஷயத்துல வந்து அவங்களுக்கு தெளிவு பத்தல. முதல் விஷயம் என்னது? நம்ம வாங்குற கடன் திருப்பி கொடுக்க இயலுமா? இதை நீங்க சிந்திக்கணும். மனிதன்கிற முறையில நம்மளை மீறி ஏறாம போகலாம், அது யாருக்கு வேணாலும் கோடி கோடிய வச்சுக்கிறவனுக்கு அப்படி நடக்கலாம். என்ன நம்ம நினைக்கணும்? இப்ப நம்ம எதிர்பார்க்கிறோம், வந்துடும் நம்ம நம்பிக்கை இருக்கா, மனசார தந்துருவானா, அது வச்சு நம்ம கொடுத்துட முடியுமா? அப்படி நினைச்சு பார்த்து தான் கடன் கடந்தால என்ன அர்த்தம்? இப்ப எனக்கு முடியாது பின்னாடி முடியும், அவன் தானே வாங்கணும். இவனுக்கு நல்லா தெரியும், சில பேர் இருக்கிறார்கள் கடன் சும்மா கேப்போம் கொடுக்கவா போறோம் அப்படி நினைச்சுட்டு வாங்குறான். ஏன்? அவனுடைய வருமானம் என்னன்னு தெரியும், திருப்பி கொடுக்கற எந்த சோர்ஸுமே எந்த ஒரு முகாந்திரமும் இல்லைங்கிறது அவனுக்கு தெரியும். அவன் கேட்கிறான், 5000 ரூபாய் கடன் வாங்குறான், அடுத்த மாசம் தருவேங்கிறான், அடுத்த மாசம் எப்படி தருவான்? உன் சம்பளம் 2000 ரூபாய், வேற எந்த ஒரு வருமானமும் இல்ல, வித்து கொடுக்க ஒரு சொத்து பத்தும் இல்ல, வேற ஏன் உனக்கு தரப்போறதும் கிடையாது, எப்படி நீ கொடுப்ப? நல்லா தெரியும் கொடுக்க முடியாது, கொடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சு வாங்கலாமா? உனக்கு தான் கொடுக்க ஏலான்னு தெரியல, அப்ப இருக்கிறது அப்ப தர்மம் கேது. கடன் கேட்கறதுக்கு பதிலாக கொடுக்க முடியாதவர்கள் சில பேர் கௌரவம் நினைச்சுக்கிறாங்க. எது கௌரவம்? பாவியா போய் அல்லாட்ட நிக்கிற கௌரவமா? சும்மா கேட்கறது கௌரவம், யாருக்கும் பதில் சொல்ல தேவையில்லை, முடிஞ்சு வச்சுக்கல, முடியலங்க சும்மா தாங்கன்னு கேளு, அது பிரச்சனையே கிடையாது, மனஸ்தாபம் வராது, சண்டை வராது. அவனு விட்டு போயிருவான், 1000 ரூபாய் இடத்துல 500 ரூபாய் தந்து போயிருவானா இல்லையா? நாலு பேர் வாங்கிடலாம்ல. அப்ப நமக்கு 1000 ரூபாய் ரெண்டு ஒரு அவசரமா தேவைப்படுது என்று சொன்னால், திருப்பி கொடுக்க முடியல என்று சொன்னா கௌரவம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னு வைங்க, மூத்தா போயிட்டீங்கன்னு வைங்க, உங்க நன்மைகளை எல்லாம் புடுங்கி அல்ல அங்க கொடுத்துருவான். செஞ்சாமல் நீங்க உங்களுக்கு செய்யற நல்லவளை கடன் வாங்கி விட்டு கொடுக்காமல் இறந்து விடுகிறானோ, அவன் செய்யற அவனுடைய தொழுகை, அவனுடைய நோன்பு, அவனுடைய தான தர்மங்கள் எல்லாமே அவனுக்குரியது இல்லை. ஏன் அங்க கேட்பான்ல, இங்க நீ ஏமாத்திட்டு போயிட்ட, கடன் கொடுத்தவன் மறுமையில் நின்று எல்லாம் வாங்கிட்டு ஏமாத்திட்டு போயிட்டான், அங்க என்ன ரூபாயை வாங்கி கொடுக்க முடியும்? ரூபாய் செல்லுமா? அங்க எது செல்லு? இபாதத்துகள் தான் செல்லும்.
அதுக்கு போடக்கூடிய மதிப்பெண்கள் தான் அங்க செல்லும். அப்ப அல்லாஹ் என்ன பண்ணுவான், இவனுடைய கரனுக்காக வேண்டி இவன் தொழுகையை பிடிக்காங்க கூடு, அவனுடைய கரனுக்காக வேண்டி நோன்பு பிடிச்சு கூடு, அவன்கிட்ட வாங்கின கடனுக்கு ஜகாத் பிடிக்கும் கூடு, எல்லாம் போயிட்டு வரான். இப்ப ஒரு நன்மை இல்லாதவர்களாயும் இப்படி நினைத்து வாங்க வேண்டும். கடன் வாங்கக்கூடியவர்கள் நம்ம சாதாரண விஷயத்தை நம்ம நுழையல, என்ன நுழைகிறோம், நம்முடைய மறுமையை கூட இது பாழாக்கிவிடும். ஏழுமா முடியுமா, அதுக்குதான் வாய்ப்பு இருக்குதா, சோர்ஸ் இருக்குதா, இப்படி நம்ம சிந்திக்க வேண்டும். ஏன்னு கேட்டா கடன்கிறது மார்க்கத்தில் பாவம் சொல்லப்படுது. யாரா விளங்கி வச்சிருக்கணுமா, நபிகள் நாயகம் சல்லாசலம் சொல்றாங்க, யுகுபருளி சஹீதி குள்ளு தம்பின் இல்ல தைன். சஹீத் இருக்கிறார்ல, சஹீதுனா யாரு, அல்லாஹ்வுக்கு உசுர கொடுக்கிறவர். மத்த எதை வேணாலும் கொடுத்துட்டு போயிடலாம், உசுர யாரு கொடுக்க முடியுமா, ஒரு மனுஷன் உள்ள பெருமதியானது வந்து உயிர் தான். அப்ப அல்லாஹ்வுக்கு உயிரை கொடுக்கறான்னு எவ்வளவு பெரிய அந்தஸ்து, எங்கேயோ போயிருவான். அந்த மாதிரியான ஒரு தரஜாவில் உயிர் கொடுக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்க போறான். அதுக்கு சொல்றாங்க, இந்த உயிர் கொடுக்கிற சஹீத் இருக்கிறார, அவருக்கு எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும். இல்ல தைன், கடன் மன்னிக்கப்பட, கடன் பாவம், எல்லா பாவமும் மன்னிக்கப்பட்டு விடும், கடன் மன்னிக்கப்படாதீங்க. கடன் வந்து அல்லாஹ் சம்பந்தப்பட்டது இல்ல, அல்லாஹ் வந்து அவன் விஷயத்தான மன்னிப்பான், தூள் அடி மன்னிப்பான், நோம்ப கேட்டு மன்னிப்பான், ஏதோ மத்த குறைகள் அல்லாஹுக்கு செஞ்சிருந்தா மன்னிச்சுட்டு போயிருவான். கடன் வந்து மனுஷ மேட்டராச்சு, வாங்கினவனு அவனுக்கு நியாயம் வழங்கி ஆகணுமே, அதெல்லாம் மன்னிக்க மாட்டேங்கிறான். அப்ப நீ உயிர் தியாகமே செஞ்சிருந்தால் கூட மத்த பாவங்களை நான் மன்னிப்பேனே தவிர கடனை மன்னிக்க மாட்டேன். அப்ப கடன்கிறது இவ்வளவு பெரிய ஒரு டேஞ்சரான ஒரு விஷயம். நம்ம கௌரவத்துக்காக, வரட்டு கௌரவத்துக்காக வேண்டி ஏழாத நேரத்தில் சும்மா கேளுங்க, சும்மா தருவதற்கு மார்க்கத்தில் ஜக்காத் இருக்கிறது, சதக்கா இருக்கிறது, சமுதாயத்து கடமை இருக்கிறது, அதை சொல்லி கேளுங்க, அது சொல்லி வாங்க. ஒரு ஆள்கிட்ட கடனா கேட்கறது பதிலா நாலு பேர்ட்டு சும்மா வாங்க, ஒரு பஞ்சாயத்தும் இல்ல, யாருக்கும் பதில் அமல் இழக்க வேண்டிய தேவை வராது, மறுமையில் நஷ்டவாளியா போய் நிக்க வேண்டிய அவசியம் ஏற்படாது. பொய்யான ஏமாத்தி தந்துடுவேன்னு சொல்லி ஏமாத்தி எதுக்கு அப்படி செய்யறீங்க, இது வந்து தவிர்த்து கொள்ள வேண்டும். கடன்கிறது பயங்கரமான ஒரு விஷயம், அது வாங்கவே கூட, அதுக்கு தேவையான எடுத்து பார்க்கணும். முதல்ல திருப்பி கொடுக்க முடியுமான்னு யோசிக்கணும், திருப்பி கொடுக்க முடியாம வாங்கினால் நீ கொடுக்கும் போதே திருப்பி கொடுக்கலன்னு வாங்கும் போது அல்லாஹ் இப்படி உதவி செய்யுமா, எவன் ஒருத்தன் கொடுக்கும் வாங்கும் பொழுது திருப்பி கொடுக்கணுங்கிற எண்ணத்தில் வாங்குகிறானோ அவனுக்கு திருப்பி கொடுக்க அல்லாஹ் உதவி செய்கிறான். வாங்கும் போதே திருப்பி கொடுக்கற எண்ணம் இல்லாமல் வாங்கினால் அவனுக்கு அல்லாஹ் உதவி செய்ய மாட்டான். நீ அப்படித்தான் நினைக்கிற, உனக்கு பறக்கத்தை வராது. நீ தான் ஏமாத்த நினைச்சப்ப வாங்குற கடை, திருப்பி கொடுக்கறக்க வாங்குற அந்த நினைப்பு இருந்துச்சுன்னா அதெல்லாம் கணக்கு போடவே இல்லை. நம்ம கேட்டுடலாமா, நம்முடைய வருமானம் என்ன, நம்முடைய செலவு என்ன, எதிர்பார்ப்பு என்ன, எல்லாத்தையும் பார்த்தானே நீ கணக்கு போட்டு வாங்கணும், உன்னுடைய சக்திக்கு மாரி வாங்கணும்னு சொன்னா கொடுக்கற எண்ணம் உனக்கு இல்ல, அப்ப அல்ல கொடுக்க விட மாட்டான். இதை ஒரு கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். கொடுக்க அடுத்து என்னன்னா தேவைதானா, கடன் வாங்க எப்ப யோசிக்கணும், பாவம் வருதா இல்லையா, தேவைதான அர்த்தம். இந்த கடனை வாங்காம இருந்து விட்டால் கொஞ்சம் சின்ன சிரமப்படுவோம், காலத்துக்கு நிம்மதிங்க. முக்கியமான விஷயம் என்னது, எதுக்கிட்ட எதுக்கிட்ட கடன் வாங்குறேன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆஸ்பத்திரி இந்த மாதிரி ஆக்சிடென்ட்டுக்கு வாங்குறது ரொம்ப குறைவு. எதுக்கு வாங்குவான், டிவி இல்ல அதுதான் கடன் வாங்கணும், டிவியே கடனை வாங்குறான், டிவி வாங்குறதுக்கும் கடனை வாங்குறான், டிவியே கடனை வாங்கணும் வைக்கிறான். இது தேவையா, எல்லாரும் எல்லாரும் எல்லாத்துக்கும் ஆசைப்படலாமா, நமக்கு அல்ல என்ன தந்தாலும் அதுக்கு தானே ஆசைப்படணும், நமக்கு டிவி வாங்குற வசதி எல்லாத்தையும் தகவல் அப்ப வாங்கிக்கிறோம், நம்மள்ட்ட வசதி இல்ல, வாங்குறது கொண்டு சாப்பிடதான் முடியுது, டிவி வாங்குற அளவுக்கு செலவழிச்சோம்னு சொன்னா இது எங்க இருந்து கொடுப்போம், அந்த கெப்பாசிட்டி இருந்தா தான் சேமிச்சு வச்சு நம்மள வாங்கிருப்போமே. நம்ம திங்கி வர்றதுக்கு திங்கிறதுக்கு சரியா போறது என்ன காட்டுது, கடனா வாங்கினா நமக்கு திருப்பி கொடுக்க இல்லாத காட்டுகிறது. அப்ப நம்ம என்ன யோசிக்கணும், இந்த செலவு அவசியமா, இதுக்காக வேண்டி கடன் வாங்கணுமா அப்படின்னு யோசிக்கணும். ஒரு நெருக்கடிக்கு வாங்கி தான் ஆகணும், ஒரு ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டோம், ஆபரேஷன் 1 லட்சம் கட்டி தான் ஆகணுங்கிறான், உயிர் காப்பாற்ற விஷயம் அது, எங்கிட்டயாவது போய் பரட்டிக்கிட்டு என்ன செய்ய, சோர்ஸ் இல்லாட்டா கூட வாங்கலாம், அப்புறமேல என்ன செய்யலாம், ஜக்காத்து காத்துன்னு மக்கள்கிட்ட கேட்டு வாங்கி அது ஒரு தள்ளுபடி, அதுல தப்பிச்சு கொள்ள முடியும். அதுக்கு தரவும் செய்வாங்க, பிரிஞ்சு வாங்குற கடை ஜக்கா தருவாங்களா, மருத்துவத்துக்கு கடை தருவாங்க, எதுக்கு தருவாங்க, ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டாங்க ஏதாவது கொடுங்கன்னா இந்த வச்சுக்கப்பா சும்மா கூட வச்சுக்கமா, அப்ப நான் வந்து குடிசை வீட மாடி வீடு ஆக்க போறேன், ஜக்காத்து கொடுங்கன்னு தருவானா, தரமாட்டான். அப்ப எதுக்கு வந்து மக்கள்கிட்ட வாங்கிக் கொள்ள முடியுமோ அந்த மாதிரி தேவைகளுக்கு வாங்குங்க, முடியாட்டாலும் வாங்க, உயிரை காப்பாத்துங்க, அது நிர்பந்த நெருக்கடி ஆகிவிடுகிறது. நம்ம எதுக்கு நீ கடன் வாங்கணும்னு கேட்டா, 1 லட்சம் ரூபாய் தொழில 10 லட்சம் ரூபாய் இருக்கு கடன், ஏன் 1 லட்சம் வாழ முடியாது, செத்தா போயிட்டீங்க, இது கடன் வாங்கி தொழில பண்றீங்க, அதை நம்ம நல்லா பாக்குறோம். இவனுக்கு தேவையற்ற ஆடம்பர பொருள்களுக்காக வேண்டி என்ன செய்யறான், கடனை வாங்குறான். அது இவனுக்கு தேவை இல்லை, பொதுவா தேவையா இருக்கலாம், இவனுடைய சக்திக்கு தேவை இருக்காது. அப்ப அந்த மாதிரி எல்லாம் யோசிச்சு பார்த்து என்ன செய்யணும்,
கடன் வாங்கும் இப்படி யோசிச்சாலேயே நிம்மதியா போயிருங்க. கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிட்டோம் காலத்துக்கு நிம்மதி தானே, அவனுக்கு ஒழிய வேண்டியது இல்லை. கடன் வாங்கணும் எவ்வளவு இழக்கணும் பார்த்தீங்களா, அந்த திருவிழா வந்து இந்த சந்தில போய் தப்பிச்சுதான் ஓட வேண்டியிருக்கீங்க. கேப்பான கடனை வாங்கிவிட்டோம் எதுக்கு வர்றான், எதுக்கு வந்தா நம்ம என்ன செய்யறோம் பாத்துட்டோம்னா ஆஹா ரோட்ல விட்டு கேட்டுப்படுவான். இது தேவையா? இந்த கடன் வாங்கின ஒரு காரணத்துக்காக வேண்டி மானத்தை இழக்கணுமா? மானம் இல்லாத விட பெரிய விஷயம் தானே. அப்புறம் என்ன நினைக்கணும், வேண்டும் வேண்டாம் இந்த பொருளை கடன் வாங்கி நான் வாங்க மாட்டேன். குறிப்பா பெண்கள்ட்ட இந்த நோய் ரொம்ப இருக்கிறது. தவணைக்கு என்ன கிடைச்சாலும் வாங்குறது, வீட்டுல வந்துட்டு பீரோல் வேணுமா கட்டில் வேணுமா சும்மா தரமா சொல்லிட்டு போயிருவாங்க, விலையும் தாறுமாறா இருக்கும். இந்த தவணைக்கு கடன் கிடைக்குதுன்னு வாங்கினீங்கன்னு சொன்னா 2000 ரூபாய் பொருளை வந்து 10000 ரூபாமா நீங்க என்ன செய்வீங்க, கடன் தானே சும்மா தானே கடன் திருப்பி கொடுக்கறது கடன் நல்லா விளங்கிருங்க சும்மானு கிடையாது. அப்ப நீங்க 2000 ரூபாய் பொருளை 5000 ரூபாய் கொடுப்பான், தரமா வச்சிருக்குமா பிராண்ட் உள்ளதா இருக்குமா வாரண்டி கேரண்டி உள்ளதா இருக்குமா வந்துடுறது இருக்காது. காசு கொடுத்து வாங்கணும்னா கம்மியா வாங்கலாம் தரமா வாங்கலாம், ரிப்பேர் போனா போன் பண்ணா உனத்துக்கு மாத்திட்டு போயிருவான் வந்து சர்வீஸ் பண்ணுவான். இந்த மாதிரி கடனுக்கு விற்கிறவனால பண்ணுவானா? உள்ளதுல ஏது மட்டமான கம்பெனி, உள்ளதுல தரம் குறைஞ்சது ஏது, அதை வாங்கி கொண்டாந்தா தரம் கூடுன உள்ளது விலையை கொண்டு தள்ளுவான். இதெல்லாம் நமக்கு தேவையா? அப்ப இந்த கடன் கிடைக்கிறதுக்காக வாங்காதீங்க, சேர்த்து வைங்க. நீங்க என்ன வாங்கிட்டு கடன் கட்டுறீங்கல்ல, அதுக்கு பதிலா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சுட்டு வாங்க, பிஞ்சு வாங்குங்க. நீங்க கடனை வாங்கி கடனுக்கு பொருளை வாங்கிட்டு அப்புறம் சேர்க்கறீங்கல்ல, அதுக்கு பதிலா கொஞ்சம் பொருளை சேர்த்துக்கிட்ட அப்புறம் காசு கொடுத்துவாங்க. செலவு குறைங்க, டிவி வாங்கணுமா மாசம் 200 ரூபாய் எடுத்து வை, அது 7 ரூபாய் அடுத்த வருஷம் வாங்கிட்டு போ, ஒரு 12 மாசம் கழிச்சு வாங்கிட்டு போ, 20 மாசம் கழிச்சு வாங்கிட்டு போ. அப்படிதான் செய்யணுமே தவிர நம்ம இந்த மாதிரி கடன் கிடைக்கும் வாங்கக்கூடாது. நபிகள் நாயகம் செல்லாசலம் சொல்றாங்க, அவங்க அதிகமாக எப்ப பார்த்தாலும் கடனை விட்டு பாதுகாப்பு தேடுவாங்க. இந்த அத்தையாத்துல தொழுகையில ஒரு துவாவில கூட அல்லாஹுமை அவுதுபிக்க மினல் மகசமி உல் மகரமி, பாவத்தை விட்டு உனக்கு உன்னிடத்துல நான் பாதுகாப்பு தேடுகிறேன், கடனை விட்டு பாதுகாப்பு தேடுறேன்னு சொல்லுவாங்க. சகாபாக்கள் கேட்பாங்க, அல்லாவுடைய தூதர கடன்ல இருந்து எப்படி பாதுகாப்பு தேடுறீங்க? கடன் வாங்கிட்டான்டா மனச போய் சொல்லுவான், ஏமாத்துவான், அதுல நிறைய தப்புகள் செய்வான், அதுக்கு தான் பாதுகாப்பு தேடுறேங்கிறாங்க. அப்ப இந்த கடன் வாங்கக்கூடியவர்கள் வந்து ரொம்ப கவனமா கேர்ஃபுல்லா என்ன செய்யணும், இதை கையாளணும். கடன் சம்பந்தமாக அறிந்து கொள்ள வேண்டிய இன்னும் சில விஷயங்கள் இருக்கிறது. இன்ஷால்லாஹ் அடுத்தடுத்த வரமுகம். அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்போது பள்ளிக்கூடங்களில் உயர்கல்வி நிலையங்களில் மதிப்பெண்கள்லாம் வெளியாகி மாணவர்கள் எல்லாம் கல்லூரிகளுக்கு செல்ல வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள். நம்ம எல்லா வகையிலையும் பின்தங்கி இருக்கக்கூடிய நம்ம சமுதாய மக்களை பார்த்தீங்கன்னு சொன்னா நல்ல மார்க் எடுத்த மக்கள்லாம் ஏழை மக்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. இப்ப நமக்கு வரக்கூடிய தகவல்கள் நம்மளோட தொடர்பு கொள்ளக்கூடிய மக்களை வச்சு பார்க்கும் பொழுது நல்லா அவங்களுக்கெல்லாம் நல்ல தகுதி இருக்கிறது. ஆனால் அந்த கல்லூரியில் சேர்வதற்கு உரிய பொருளாதாரம் அவங்கள்ட்ட இல்லை. இந்த மாதிரி மாணவர்கள்லாம் கஷ்டப்படக்கூடியவர்கள் தாராளமாக நிறைய நம்ம சமுதாயத்தில் இருக்கிறாங்க. அப்ப நல்ல படித்து அவன் ஒரு நல்ல ஒரு இன்ஜினியராக வரலாம், நாளைக்கு ஒரு கலெக்டராக வரலாம், வேற ஏதாவது ஒரு ஒரு தரமான நிலைக்கு அவன் உயரலாம்னு நம்ம ஆசைப்படணும். இவ்வளவு காலமா பின்னாடியே கடந்துட்டோம். அப்ப அவனை கொண்டு அவன் நிக்க முடியாதுங்க பொழுது சமுதாயம் தூக்கி விடணும். எத்தனையோ காரியங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மக்கள் வந்து கல்விக்கு உதவி செய்வது யோசிக்கிறாங்க. பள்ளிவாசல் கட்டணம் கட்ட கொடுக்கறாங்க, அது கொடுக்கதான் வேணும், பள்ளிவாசல் கொடுக்கத்தான் வேணும். பள்ளிவாசல் கொடுக்கற மாதிரி வந்து அது ஒரு வெரைட்டி இருந்தா இது ஒரு வெரைட்டி கொடுக்க வேண்டியதானே. ஒருத்தன் படிச்சானா அவனுடைய குடும்பத்தை காப்பாத்திக்கிடுவான், நல்ல சம்பளம் சம்பாதிப்பான். இந்த படிக்கல என்று சொன்னா லேபரை தான் போக முடியும், லேபர் அப்பனா 2000 ரூபாய் சம்பளம் வாங்குவான், படிச்சாண்டா ஒரு 20000 ரூபாய் சம்பளம் வாங்குவான், அவனுடைய குடும்பம் மேல நிக்கும், அவனை கொண்டு 4 பேர் உதவி பெறுவாங்க. இப்படி சமுதாயம் அப்படி தூக்கி கொடுமா இல்லையா? எல்லாரும் ஒரு குடும்பத்தில் 4 பேர் 3 பேர் படிச்சுட்டு வந்தான்னு சொன்னா இந்த சமுதாயத்தின் ஒட்டுமொத்தமான வளர்ச்சி விகிதம் அதிகமாக இருக்கும். ஆனா இந்த விஷயத்துல வந்து நம்ம மக்கள் என்ன செய்யறது இல்ல, தாராளம் உதவுறது இல்ல. அல்லாஹ் உங்களுக்கு சொந்த அல்லாஹ் பரக்கத் செஞ்சிருந்தானே, ஆனால் உங்களுடைய சொந்த பந்தங்கள்ல வெளியே வெளியே ரெண்டாவது கூட பாருங்க, உங்க உங்க குடும்பத்துல ஒரு நல்ல படிச்ச ஒரு மாணவன் இருப்பதான செய்வான், அவனுடைய கல்வி கட்டணம் நீங்க ஏத்துக்கிற கூடாது, வேற வேற ஆளுக்கு ஏத்துக்கிற வேணாம், உங்க மாமா சித்தப்பன் பெரியப்பன் உங்க வகையில் யாராவது இல்லாம இருப்பாங்க. எந்த ஒரு கோத்திரத்தை எடுத்துக்கொண்டாலும் டோட்டலா பிச்சைக்காரனா இருக்க மாட்டாங்க. நீங்க தேடி பாத்தீங்கன்னா அதுல ஒரு கணிசமான பேர் பணம் உள்ளவன் இருப்பான், ஒரு ஒரு நம்பர் வந்து கம்மியா உள்ளவன் இருப்பான். அந்தந்த சமுதாயம் அந்தந்த குளம் அந்தந்த கோத்திரத்துக்காரங்க வந்து தங்கள் தங்கள் குடும்பங்கள்ல உள்ள தத்தெடுத்து கொண்டார்களே, கல்விக்கு மட்டும் வருஷ வருஷம் பணத்தை ஏன் வாங்கிக்க நான் கட்டிப்படுறேன், அதை பத்தி நீ ரிஸ்க் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டீங்கன்னு சொன்னா அவன் வந்து படிச்சிருவானா இல்லையா? இதுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை நம்ம வளர்த்தா இடஒதுக்கீடு வேணும்னு கேட்கறீங்க, இடஒதுக்கீடு வாங்கி எங்க படிச்சாதான வேலை கிடைக்கும், வேலை கேட்கறீங்க
படிக்க முடியலன்னா எங்க வேலை கிடைக்கும்னு படிப்பை கொடுத்தாங்க வேலைக்கு போவான். அவன் வேலைக்கு போறதுக்கு அறிவிப்பு செஞ்சானா போதுமான பட்டதாரிகள் முஸ்லீம்களை இல்லைன்னு ரிட்டர்ன் பண்ணிட்டானா இடஒதுக்கி இருக்கிறது பிடிக்க போறான். தந்தை இடஒதுக்கி என்ன செய்வான், நிறைய மாட்டேங்குது முஸ்லீம்கள் அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இல்லைன்னு தள்ளி விட்டுற போறான். அதெல்லாம் கவனத்தில் கொண்டு நம்ம மக்கள் படிப்பதற்காக வேண்டி உதவி செய்ய வேண்டும். அதுபோக மாணவர்களாக இருக்கக்கூடியவர்கள் வந்து இன்றைக்கு அந்த மாதிரியான மனப்பான்மையில் நிறைய உதவி செய்யக்கூடிய நிறுவனங்கள் நிறைய இருக்கிறது. கல்விக்காக வேண்டி நிறைய டிரஸ்டுகள் இருக்கிறது, அரசாங்கத்தில் இருக்கிறது, பொது நிறுவனங்கள் இருக்கிறது, தனி நபர்களுடைய டிரஸ்டுகள் இருக்கிறது, சில சங்கங்கள் இயக்கங்கள் இருக்கின்றன. கல்விக்கு என்றால் அவர்கள் என்ன செய்யறாங்க, நல்ல கணிசமான சுமாரான மார்க் ரொம்ப மட்டத்துக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இவன் படிக்கவே மாட்டான், தேரவே மாட்டான், அவனுக்கு கொடுத்து வேஸ்ட்டது. கொஞ்சம் ஓரளவுக்கு சராசரியா இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் உதவி செய்யக்கூடிய டிரஸ்டுகள் எல்லாம் இருக்கு. அது மாதிரி மாணவர்கள் நல்ல மார்க் எடுத்த மாணவர்கள் உங்கள்கிட்ட இருப்பார்களே, ஆனால் நீங்க தௌஹீத் ஜமாத்துடைய தலைமையை தொடர்பு கொண்டு எங்கெல்லாம் உதவிகள் கிடைக்கும், எப்படி அந்த உதவியை பெறணும் என்று நீங்கள் கோரிக்கை வைத்தீர்கள் என்று சொன்னா அவங்க கைட் பண்ணுவாங்க, அட்ரஸ் தருவாங்க, எங்கெல்லாம் உதவி கிடைக்கும், நீங்க எப்படி அதை அப்ளை பண்ணணும், அரசாங்கத்தில் எப்படி உதவி வாங்கணும், நிறுவனங்கள் எப்படி வாங்கணும், அவ்வளவுலாம் தரமாட்டான். நீங்க 50,000 ரூபாய் கட்ட வேண்டியிருக்குன்னா ஒருத்தர் 10,000 ரூபாய் தருவான். ஒரு அளவுக்கு ஒரு டிரஸ் எல்லாம் தருவான் வைங்களா, ஓரளவு உங்களுக்கு சுமை குறையுமா இல்லையா? இந்த மாதிரி உதவி செய்வதற்கு நிறைய நிறுவனங்கள் அதுக்குண்டே பணத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், அதை கூட வாங்குறது கிடையாது. அரசாங்கத்தில் நிறைய உதவி செய்வதற்கு டிரஸ்ட்கள் அமைச்சு வச்சிருக்கலாம், அதெல்லாம் திரும்பி போயிட்டு இருக்கிறது. வாங்குற அந்த விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால, கொடுக்கிற செய்தியை மக்களுக்கு தெரியாத காரணத்தினால ஒரு வருஷம் செலவழிக்கப்படலன்னு சொல்லி மறுபடியும் திரும்பி மத்திய அரசாங்கத்துக்கு போய்கொண்டே இருக்கிறது. அது மாதிரி இருக்கக்கூடிய மாணவர்கள் இருப்பீர்களே, ஆனால் தலைமையை தொடர்பு கொண்டீங்க என்று சொன்னா அவங்க அதுக்குரிய எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட ஆள்களோடு தொடர்புபடுத்தி உங்களுக்கு எப்படியெல்லாம் உதவி பெறலாம் என்பதற்கு வழிகாட்டுவார்கள். இதையும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும்.